Hello students, welcome to 1 plus 1 channel. In this video, 10th standard, chapter 6, exercise 6.3, first sum pakaporum. In the problem, from the top of a rock 50 root 3 meter high, the angle of depression of a car on the ground is observed to be 30 degree. Find the distance of the car from the rock. Abdin solirukanga. அதாவது ஃப்ரம் டாப் ஆஃப் த ராக் ஒரு ராக் இருக்கு ஒரு ராக் இருக்கு இப்படி வச்சுக்கோங்க டாப் ஆஃப் த ராக் வந்து 50 root 3 மீட்டர் ஹை அந்த டாப் ஆஃப் த ராக் வந்து 50 root 3 மீட்டர் ஹையில் இருக்கு கிரவுண்டில் இருந்து த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த கார் ஆன் த கிரவுண்ட் இஸ் அப்சர்வ் டு பி 30 degree அதாவது டிப்ரெஷன் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னா மேலேருந்து கீழே பார்க்கறது கார் ஓகேவா மேலேருந்து இப்படி இப்படி மேலேருந்து கீழே பார்க்கும்போது 30 degree வந்து இங்கே வரும் இப்படி வரும் 30 degree சரிங்களா டிப்ரெஷன் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னாலே இப்படி மேலேருந்து கீழே வரும் எலிவேஷன்னா கீழேருந்து மேலே போகும் 30 degree ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த கார் ஃப்ரம் த ராக் இந்த ராக்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் த கார் வந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் தான் பார்க்க வேண்டியது இருக்குது ஸோ இப்போ அங்கே 30 degreenா அப்படியே இந்த ஆப்போசிட்டில் எடுத்துக்கணும் 30 degreeயை சரிங்களா புரியுதுங்களா அதாவது ஏன் அப்படி எடுக்கிறோம்னா இது வந்து டிரான்ஸ்வர்சல் கான்செப்டில் வரும் இது ரெண்டும் பேரலல் லைனில் இருக்குது இது வந்து டிரான்ஸ்வர்சல் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் புரியுதுங்களா இது படி இப்படி வந்து டிரான்ஸ்வர்சல் இப்படி இருந்துச்சுன்னா ஆல்டர்னேட் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா ஸோ அந்த கான்செப்டில் தான் இது வரும் சரிங்களா இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் ஸோ இது 30 degreenா இதுவும் 30 degree அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோ யூஸ் பண்ணி இந்த சைடை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் சரிங்களா ஸோ இப்போ இது ஆங்கிள் 30 degreenு கொடுத்துருக்கிறதுனால இதுதான் தீட்டா அப்போது தீட்டாவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைட் இதுதான் அட்ஜசன்ட் சைட் இந்த அட்ஜசன்ட் சைட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் கான்செப்ட் வந்து டேன் தான் வரும் அப்போ டேன் தீட்டா ஈக்குவல் டு ஏபி பை பிசின்னு வரும் ஓகேங்களா ஒரே ஒரு ட்ரையாங்கிள் தான் இருக்குது இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியில் டேன் தீட்டா ஈக்குவல் டு ஏபி பை பிசி இந்த இந்த சாப்டர் ஃபுல்லாகவே டேன் ரேஷியோ வச்சு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியதாக இருக்கும் சரிங்களா இப்போ டேன் 30 degree ஈக்குவல் டு ஏபி வந்து 50 root 3 பை பிசி வந்து தெரியாது அப்படியே வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் எக்ஸ்னு எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் இப்போ டேன் ரூட் த்ரீயோட வேல்யூ டேன் 30 degreeயோட வேல்யூ வந்து நம்ம ட்ரிக்னோமெட்ரிக் டேபிளில் பார்த்தா 1/√3 இருக்கும் ஈக்குவல் டு 50 root 3 பை பிசி இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் பிசி அங்கே போயிடும் ரூட் த்ரீ இங்கே போயிடும் அப்போ பிசி இன்ட்டு 1 வந்து பிசி ரூட் த்ரீ இதோட மல்டிப்ளை ஆகும் அப்போ 50 root 3 இன்ட்டு ரூட் த்ரீ அப்போ ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ வந்து 3 அப்போ 50 into 3 வந்து 150 meter ஸோ தேர்ஃபோர் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த கார் ஃப்ரம் த ராக் இஸ் ஈக்குவல் டு 150 meter இந்த டயக்ராம் மட்டும் நம்ம வந்து தெளிவாக வரைஞ்சிட்டோன்னா எந்த சைட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா ஈஸி தான் இந்த சாப்டர் ஒன்று ரொம்ப டிஃபிகல்ட்லாம் கிடையாது ஓகே ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் So thank you so much for watching students. Bye bye.